ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. வந்து வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். வாங்க, இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறக்க ஒரு பவுலில் நான் ஒரு 3 முட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றியிருக்கேன். இதை ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நான் வந்து 1/2 கப் சர்க்கரை, 1 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் வந்து 250 ml சேர்த்துருக்கேன். இதையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை வந்து இது கூட சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானது. இந்த மாதிரி ஒரு சாண்டில் நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை வந்து இந்த மாதிரி போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10-20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வச்சு ஒரு 10-20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது வெந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்கேன். உள்ளே வந்து நல்லா எல்லாமே வெந்திருக்கு. கையிலையுமே தொட்டு பார்த்தேன், நல்லா ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதை ஒரு மணி நேரம் அப்படியே விட்டீங்க அப்படின்னா நல்லா சூடு ஆறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கூட கட் பண்ணி இதை சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 ஹவருக்கு அப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கூலிங்காக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து புட்டிங் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிலாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.